السلام عليكم ورحمة الله وبركاته أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين الحمد لله அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் சூரா மாயிதா இன்று ஓதப்பட்டது. சூரா மாயிதாவுடைய தொடக்கம் يا ايها الذين امنوا اوفوا بالعقود, நம்பிக்கையாளர்களே உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இந்த சின்ன வாசகத்திற்கு நிறைய கிதாபுகளே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைவான அர்த்தங்களை கொண்ட இந்த வசனத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள். உடன்படிக்கைகள் என்று சொல்லும் பொழுது மூன்று வகை இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அடியார்களோடு எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை. என்னை ஈமான் கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் வழிபட வேண்டும், ஹலால் ஹராமை பேணி நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அடியார்களோடு எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை. இதை நாம் மதித்து நடக்க வேண்டும். இன்னொன்று, அடியான் அடியானோடு செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. ரெண்டு நபர்கள் அல்லது ரெண்டு ஜமாத்து அல்லது ரெண்டு நாடுகள் தங்களுக்கு இடையிலே செய்து கொள்கிற ஒப்பந்தம், அதையும் நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். மூன்றாவது, அடியான் தன்னோடு தானே ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு ஒப்பந்தம். அவசியமில்லாத ஒன்றை தனக்குத்தானே அவசியமாக்கிக் கொள்கிறான். அப்படி அவசியமாக்கிக் கொள்கிற பொழுது அதை மதித்து நடக்க வேண்டும். சத்தியம் செய்கிறான், சத்தியம் செய்து எல்லாமே சத்தியமாக நான் உனக்கு 1000 ரூபாய் தருவேன் என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அதை கொடுத்து தீர வேண்டும். அதே மாதிரி நேர்த்திக்கடன் செய்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய இந்த காரியம் நிறைவேறினால் நான் 1000 பேருக்கு உணவு கொடுப்பேன் என்று அவன் நேர்த்திக்கடன் செய்தால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த நேர்த்திக்கடனாக இருந்தாலும் சத்தியமாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும், நல்ல காரியமாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை சத்தியம் செய்தால் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாமே சத்தியமாக உங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லி அத்தாட்ட அம்மாட்ட சொன்னாவட்டேன் கோபத்தில், இது நிறைவேற்றின அவசியம் இல்லை. ஆனால் சத்தியம் பண்ண காரணத்தினால அது பிராயச்சித்தம் கப்பராக கொடுக்கணும் என்பது வேறு விஷயம். அதே மாதிரி நேர்த்திக்கடன் செய்கிற பொழுது அந்த நேர்த்திக்கடன் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் அது ஒரு வணக்கம் சார்ந்த ஒரு அமலாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விதத்தில் தனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தில் நேர்த்திக்கடன் செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பாங்க. யாருக்காக வேண்டி? என் சகோதரனுடைய பையனுக்கு உடம்பு சோமில்லை, அவனுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன் நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பாங்க. பாட்டி மாறுங்க ஊரில் கடைசியில் வந்து சொல்லுவாங்க, ஏப்பா உன் பையனுக்காக தான் நேர்த்திக்கடன் பண்ணேன், நீ 100 பேருக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, இது நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேர்த்திக்கடன் பண்ண அவர் தான் செய்யும். எனக்கு நான் எனக்கு தான் நேர்த்திக்கடன் பண்ணலாமே தவிர அடுத்தவங்களுக்கு நேர்த்திக்கடன் பண்ணக்கூடாது. வேணுமானா நமக்காக வேண்டி, நம் பிள்ளைக்காக வேண்டி நேர்த்திக்கடன் பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி நாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர நம்மின் மீது அது கடமையாகாது. எனக்கு சொந்தமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு சொந்தமான, அதாவது ஒரு பணத்தை நான் தினமும் பண்ணுறேன்னு சொல்லி நேர்த்திக்கடன் பண்ணால் அது நேர்த்திக்கடன் கூடாது. ஆக நேர்த்திக்கடன் செய்கிற பொழுது அது ஆகுமானதாக இருக்க வேண்டும், வணக்கம் சார்ந்த ஒரு அமலாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திலே வெற்றி வாகை தூளி சந்தோஷமாக மதீனா திரும்பினார்கள். ஒரு கருப்பு எடுத்து நீக்கிற ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சந்தோஷமாக வெற்றியோடு நீங்கள் திரும்பினால் உங்களுக்கு முன்னாடி தப்படித்து பாட்டு பாடுவதாக நான் நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கிறேன், அதை செய்யலாமான்னு கேட்டாங்க. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தா அதை நீ நிறைவேற்றுமா அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கருப்பு பெண்மணி தப்படித்து பாட்டு பாடி சந்தோஷத்தை கொண்டாடி மகிழ்ச்சியோடு அங்கே பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க, பாடல் தொடர்கிறது. அதற்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப் வந்தாங்க, தப்படிப்பது நீடிக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் வந்தாங்க,
அப்பொழுதும் காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உம்ர இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்தாங்க, உடனே அந்த பொம்பளை தப்பு எடுத்து கீழே வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கண்டபுள்ள மாதிரி ஒன்றும் நடக்காத மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வந்துருச்சு. சிலதாரத்தில் இருந்தாங்க, எப்பா உன்னை பார்த்து சைத்தானே பயப்படுறான், நான் இருந்தேன் அந்த அம்மா பாடுச்சு. அபுபக்கர் வந்தாங்க, உஸ்மான் வந்தாங்க, அபி வந்தாங்க, பாட்டை நிறுத்தலை. நீ வந்த உடனே அந்த அந்த பொம் அந்த அந்த பெண் பிள்ளை பாட்டை நிறுத்திட்டுப்பான்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து விளக்கிறார்கள். இதை நாம் ரெண்டு விஷயத்தை வழங்கணும். முதல் விஷயம், உம்ர இப்னு கத்தாப் வந்த உடனே பாட்டை நிப்பாட்டிட்டாங்க, அதனால் இது ஆகமாகாத ஒரு பாவமான காரியத்தை அவங்க செய்தாங்கன்னு விளங்கக்கூடாது. ஏன்னா சிலது ஆலோசனை அனுமதித்தாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாவமான காரியமாக இருந்தால் அனுமதிக்கப்படாத காரியமாக இருந்தால் ரசூல் அடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. செல்லதாலயத்திடம் சொன்னது அனுமதித்தது, சைத்தான் அப்படின்னு சொன்னது, சைத்தானே உன்னை கண்டு பயப்படுறான்னு சொன்னது அந்த பொம்பளை இல்லை. பொம்பளை சைத்தானா இருந்தா அப்ப ரசூலுல்லாஹி செல்லம் அவங்க இருக்கும் பொழுது அது சைத்தான் வேலை பார்த்துட்டு நடத்த வந்துடும். இது பொம்பளை சைத்தான் ரசூலுல்லாஹி சொல்லலை, இங்கேயும் சரியா நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது சைத்தானே உன்னை கண்டு பயப்படும் பொழுது இந்த பொம்பளை உன்னை கண்டு பயப்படாங்க இருக்குமா என்று அர்த்தத்தில் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நேர்த்தி கடன் ரசூலுல்லாஹி அனுமதிக்கிறாங்க, செய்யும்படி உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா அது அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இபாது சம்பந்தப்பட்ட வணக்கம் சார்ந்த ஒரு அமலாக இருக்க வேண்டும். கண்மணி நாயன் சொல்லா செல்லம் வருகை தந்து விட்டார்கள், வெற்றி வாகை தூரி சந்தோஷமாக திரும்பிட்டாங்கிறது அது ஒரு இபாதத்தை. பெருமானா சொல்லா செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தப்போ அந்த வருகையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் அன்சாரிகள், ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும். எனவே பெருமானாருடைய வருகையை சந்தோஷமாக கொண்டாடுவது அது ஒரு வணக்கம். இல்லை என்றால் இந்த நேர்த்திக்கடனே கூடாது என்று பெருமானா சுல்லாசனம் அறிவித்திருப்பார்கள். இந்த வகையில் தான் மீலாது ஷெரீஃபை உலகத்திற்கே பெருமானா சுல்லாசனம் வருகை தந்ததை சந்தோஷமாக நாம் கொண்டாடி நாம் மகிழ்வது இருக்கிறதே அதுவும் வணக்கம் சார்ந்த ஒரு அமல் தான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக நேர்த்திக்கடன் என்பது செய்யணும், கண்டிப்பாக அதை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை, செய்தால் நிறைவேற்றணும், ஆனால் அது அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருக்கணும். இப்படிதான் ரெண்டு பேருக்கு மொத்தம் தகராறு வந்துச்சு. தகராறு வந்த உடனே அவர் சொன்னாரு, எப்பா அதாவது சொத்து தகராறு, சொத்து தகராறுல வந்து சகோதரர்களுக்கு மத்தியில சமமாக பங்கு வைக்கணும். ஒரு சகோதரர் அவர்கிட்ட போய் கேட்டார், என்னுடைய பங்கு நீ கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரு. நியாயம் தான், உரிமை தான், கேட்கறது தப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு சொன்னாரு, நீ பங்கு கேட்ட இந்த சொத்தை முழுதும் காபா கழுவி வச்சிருவேன். இதனால் பெரிய அநியாயமா இருக்கு, பங்கு கேட்டால் காபாவை கழுவி வச்சிருக்கியா, நீ பங்கு கேட்டால் சொத்தை முழுக்க பல்லாசை கழுவி வச்சிருவேன்னு சொன்ன மாதிரி அவர் சொன்ன உடனே உம்ர இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் புகார் பண்ணாங்க. இந்த மாதிரி என் பங்கை நான் கேட்டால், எனக்கு வரக்கூடிய சொத்துல பங்கை நான் கேட்டால் நீ காபாவுக்கு எழுதி வச்சிருவேன்றாரு அப்படின்னு. உடனே உம்ர இப்னு கத்தாப் அப்படின்னு நான் கூப்பிட்டாங்கப்பா, காபாவுக்கு சொத்து ஒன்றும் தேவையில்லை, நேர்த்தி கடன் பண்ணுறாங்க, உனக்கு சொந்தமானத்தை நேர்த்தி கடன் பண்ணணும், அவனுக்கு சொந்தமான அவனுடைய பங்கு அவனுக்கு சேர வேண்டிய உரிமையை நீங்கள் நேர்த்தி கடன் பண்ணுற. பெருமானாசலாக சொல்லியிருக்கிறாங்க, தனக்கு சொந்தம் இல்லாத பங்கில் நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது, அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது. அடுத்தவனுக்கு சொந்தமானது அடுத்தவனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காமல் இருக்கிறது அல்லாவுக்கு மாறு செய்யறது இல்லையா, எனவே அதில் நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது, நிறைவேற்றினால் நிறைவேறாது. எனவே இது மாதிரியான காரியங்களை தவிர்த்துக்கணும், தேவையில்லாத விஷயங்களையும் நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் அப்படித்தான் பெருமானாசன் பேசி கொண்டிருந்தார்கள். பேசி கொண்டிருக்கிற போது ஒரு ஆள் வெயில நிற்கிறார், எல்லாரும் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க, இவர் உள்ள வரல, வெயிலையே நிற்கிறார். அவர் என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல, அவர் அபு இஸ்லாயி, அவர் நேர்த்தி கடன் பண்ணியிருக்கிறாரு, உட்கார்றதே இல்லை நிற்கிறது அப்படின்னு. ரெண்டாவது, வெயிலே நிற்பேன் நிழலுக்கு வரமாட்டேன். மூணாவது, நான் பேசவே மாட்டேன் நேர்த்தி கடன் பண்ணியிருக்கிறார். நாலாவது, நோன்பு வைக்கிறதா நேர்த்தி கடன் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, எப்பா அப்படியே அவர் கூப்பிடு உட்கார சொல்லு, நீ கஷ்டப்படுறது அல்லாவுக்கு ஒன்றும் தேவையில்லாத விஷயம், எனவே உட்கார மாட்டேன் அப்படின்னு நேர்த்தி கடன் பண்ணால் நிறைவேற்றின அவசியம் இல்லை, பேச மாட்டேன் நேர்த்தி கடன் நிறைவேற்றின அவசியம் இல்லை, நான் வெயிலில் தான் நிற்பேன் நேர்த்தி கடன் பண்ணால் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதையெல்லாம் மீறி இங்கே வந்து உட்காரு, நோன்பு வைக்கணும் நேர்த்தி கடன் பண்ணியிருக்கிறது, அது மட்டும் தான் இப்பாதத்து, அது மட்டும் அனுமதி, மற்ற எதுக்கும் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆக கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்கிற நேர்த்தி கடன்களை நாம் செய்யக்கூடாது. நான் வந்து இந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நடந்து ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படின்னு நேர்த்தி கடன் பண்ணாரு வைங்க, இது தேவையில்லாத வேலை. வாகனம் இருக்குது, வசதியும் இருக்குது, ஃப்ளைட்டில் போக வேண்டியது தானே,
நான் நடந்தே போவேன்னு சொன்னா எப்ப நடந்து போய் எப்ப போய் சேர்றது? ஆரோக்கியம் இடம் தரணுமே. அப்படிதான் ஒரு வயசான ஆளு நடக்கவும் முடியல, ரெண்டு பேர் சேர்ந்து கைதாங்களை தூக்கிட்டு போறாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. செல்லாம் அவர் நேர்த்திக்கரம் பண்ணிருக்கிறாரு. எப்படி நேர்த்திக்கரம் பண்ணிருக்கிறாரு? நடந்தே அதுக்கு போவேன் இருக்க ஐயோ கஷ்டமான காரியங்களை தேவையில்லாமல் நமக்கு முடியாத காரியமாக இருக்கும் பொழுது நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது. நமக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, நான் 100 பேர் சாப்பாடு கொடுப்பேன்னு சொன்னா தேவையில்லாத வேலை. ஆக இது மாதிரியான கஷ்டத்தை பள்ளிவாசல உருண்டு உருண்டு குரல் குரல் வேணும் நேர்த்தி கடன் பண்ணா அது தேவையில்லாத வேலை, அது அவசியம் இல்லாத வேலை. ஆக இது மாதிரியான காரியம் நேர்த்தி கடன் பண்ணால் நிறைவேற்றக்கூடாது. நேர்த்திக்கடன் பண்ணிய காரணத்தினால கஃபாரா கொடுக்கணும். என்ன கஃபாரா கொடுக்கணும்? சத்தியம் பண்ணி ஒருத்தன் முறிச்சிட்டான்னு சொன்னா என்ன கஃபாரா கொடுக்கணுமோ அந்த கஃபாரா கொடுக்கணும். சத்தியம் பண்ணி முறித்த என்ன கஃபாரா கொடுக்கணும்? இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் அதுவும் வந்தது, சத்தியம் பண்ணி முறித்தேன்னு சொன்னா 10 பேருக்கு 10 மிச்சருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 3 நாள் நோன்பு வைக்கணும். இதுதான் சத்தியத்தினுடைய கஃபாராவாக இருக்கிறது. ஆக நேர்த்திக்கடன் செய்து அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவரும் இது மாதிரி கஃபாராக்களை கொடுக்க வேண்டும். ஆக ஆகமான காரியங்களில், அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் தனக்கு எது முடியுமோ அந்த காரியத்தில் சத்தியம் பண்ணினால், அதே மாதிரி நேர்த்திக்கடன் செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அது உடன்படிக்கை, நமக்கு நாமே செய்து கொண்ட உடன்படிக்கை, முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். தவறினால் அதற்கான கஃபாராவை பிராயச்சித்தத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் கண்டிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், சத்தியம் பண்ணால் நிறைவேற்றணுங்கிறது அவசியம் தான். அந்த சத்தியம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஆனால் பாவமான காரியம் சத்தியம் பண்ணால் சத்தியத்தை முறிக்கிறது அவசியம். சத்தியத்தை முறித்து விட்டு நன்மையான காரியங்களை மீறி செய்ய வேண்டும், செய்துவிட்டு கஃபாரா கொடுக்க வேண்டும். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புரியும் தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. யஹக்கு சையிதினா முஹம்மத் வ ஆலி சையிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவைது தௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலானி.